திருந்தி வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தன அநியாயமா அடிச்சே கொண்டுட்டிய, அவளுக்கு நாதி இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இருக்க உன் மேல கேச போட்டு உன் வேலை துளைக்கணும் என்பாரு. உசுரோட வழியா அது எடுக்கும்போது தெரியாது, போகும்போது தான்டா தெரியும். இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிக்க போற பாரு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு போகாத ஊர் இல்லை, யாராத கோயில் இல்லை. கடவுளாக பார்த்து அந்த தங்கத்தை அனுப்பி வச்சான். எல்லாம் கைகூடி வர நேரம் இப்படி ஆகிப்போச்சே. அப்படி என்னல உனக்கு கோவம்? கோபடாம கொஞ்சம் சொல்லுதியா? விசாரிக்கிறங்கிற பேர்லாம் அடிச்சு கொள்ளுவான், என்னை கையை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்லுதியா? நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லவனா தானே திருந்தி வளர்ந்துட்டு இருந்தான். அவன் திருந்தினது உனக்கும் எனக்கும் தானே தெரியும். போலீஸுக்கு அவன் களவாணி பயதானே, உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதானே அவனும். முன்ன பின்ன யோசிக்காம நீ பாட்டுக்கு பண்ணிட்ட, நாளைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவன் வீட்டுல போய் நான் பொண்ணு கேக்குது? இப்போ உனக்கு என் கல்யாணம் தான் முக்கியமா போச்சா? ஏல என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ முடிஞ்சதையே நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் நடக்க போறதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்துருந்தீங்கன்னா அத்தனை பேர் முன்னாடி எங்க அண்ணன் அப்படி அவமானப்படுத்திருக்க மாட்டீங்க. இங்க பாரு தங்கம், சின்ன வயசுல என் கூடவே இருந்தவன், அவனை பொணமா பார்க்கும்போது எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? ஏன் பவுன் என்ன பாவம் பண்ண? உன் வயசு தான் அவளுக்கும் தாலி ஏறினானிக்கே தாலி அறுத்துட்டு நிற்கிறான். இங்கே தங்கம், இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு உங்கள் அண்ணன் உன்னை கட்டி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. என் மேலே நம்பிக்கை இருந்தா என் கூடவா? என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. எனக்கு எல்லாமே எங்கள் அண்ணன் தான். இப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா? ரெண்டு பேரில் யார் முக்கியம்னு கேட்டால் எனக்கு என்ன பதில் சொல்ல சொல்லுதீங்க? எங்க அண்ணன் கோவக்காரன் தான், ஆனா எனக்குன்னு வரும்போது என் சந்தோஷம் மட்டும்தான் அவன் கண்ணு முன்னாடி நிற்கும். எங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சொந்தம் விட்டு போயிடக்கூடாது ஆசைப்படுறேன். ஏங்க, அவ கல்யாணத்துக்கு இப்ப என்னங்க அவசரம்? எதாவது எப்பப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஊர்க்கார பையன் என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாதுல்ல? இன்னாறு தங்கச்சி ஒருத்தவங்க கூட ஓடி போயிட்டான, நாலு பேர் பேசுறத கேட்டா நாமெல்லாம் நாண்டுகிட்டு இருந்து தான் சாகணும். சாமி கிட்ட வை. ஆ சரிங்க. மருமகனே உட்காருங்க. அதாவது வெள்ளத்துறை
ஊருக்குள்ள நம்ம காது விடவே ஏதேதோ பேசிக்கிட்டாங்க. அதாவது அதை பத்தி மச்சான் ஒண்ணும் பெருசா எக்கொள்ளலன்னு வைங்க. அதாவது நாளை பின்ன தவறுதலா ஏதாவது நடந்து போச்சுன்னா ஊருக்குள்ள யாரும் தலை நிமித்து நடக்க முடியாது, பாத்துக்கோ. அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. இங்கே பாரு துறச்சி, உன்னை இவ்வளவு நாளா என் நாத்தனார நான் பார்த்ததே இல்லை, என் மூத்த மகளாக தான் பார்க்கேன். எனக்கும் அவன் மேலே கோவம் இருக்க தான் செய்யுது. புருஷன் கூட சரிக்கு சரியா நின்னவன ஊர் உலகத்தில் எந்த பொம்பளைக்கு தான் பிடிக்கும்? இங்கே பாசத்தை விட கௌரவம் தான் எல்லாத்துக்கும் பெருசாக போச்சு. ஆனால் ஒன்று இந்த நிலைமையில பார்க்க நல்ல முடியலை துறச்சி. உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்களும் தான் ஆசைப்பட்டாங்க. இடையில் எப்படி ஆகும்னு கனவாக கண்டுச்சு. அவனை வந்து உங்கள் அண்ணங்கிட்ட பேச சொல்லு, எல்லாம் சரியாயிரும். துறச்சி பேச தரச்சி. ஜிந்தகி மே பியார் ஹோனா சே கபி பி ஹம் குஷி பே ரஹுங்கே. தங்கோ, 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 தங்கம் என்னாச்சு? தங்கம் தங்கம் ஏன் அழுகுத? தங்கம் தங்கம் பேசு. தங்கம் தங்கம் ஏன் அழுகுத? தங்கம் என்ன பேசு. தங்கம் தங்கம் பேசு. என்னாச்சு உங்களுக்கு? அதாவது நான் பின்ன தவறுதலா ஏதாவது நடந்து போச்சுன்னா ஊருக்குள்ள யாரும் தலை நிமித்து நடக்க முடியாது, பாத்துப்பா. தங்கம் நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். உனக்கு இவ்வளவு தைரியம்?
பார்க்க போறேன் தங்கா. தங்க அண்ணன பாருமா, ஏன் பேச மாட்டிக்காங்க? தெரியாம அடிச்சிட்டோம்ல. தங்கம் தங்கம் அண்ணன மன்னிச்சிடுமா? அண்ணன பாருமா தங்கம், தங்க அண்ணன பாருல தங்க. அவன் என்ன புறப்பட்ட பயலா, அவன் சொந்தக்காரன் தானே? என்ன மிலிட்ரியில இருக்கான், அது ஒண்ணுதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் தங்கச்சிய கூடவே வச்சுக்கணும். தங்கா இந்த ரோஸ் மில்க்கு எங்க இருந்து வந்து உனக்கு இவ்வளவு தைரியம்? நிலா நான் அம்புட்டு பிடிக்குமா? என்னையும் விடவா? ஏ லூசு, எனக்கு நீதான் நிலா, நிலாதான் நீ. அப்ப காலம் பூரா என்ன தூரத்திலிருந்து ரசிச்சுட்டு இருக்க போறீங்களா?